திருச்சபையில் பொங்கல் கொண்டாடலாமா கூடாதா அப்படின்னா, இந்த கேள்விக்கு ஏன் அவசியம், என்ன அவசியம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திருச்சபை எல்லாம் பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு சிலருக்கு டவுட், ஐயா பொங்கல் கொண்டாடலாமா கூடாதா, அந்த சபையில கொண்டாடுறாங்க, இந்த சபையில கொண்டாடுறாங்க, ஏன் எங்க சபையிலேயே கூட கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, இது சரியா தப்பா, பொங்கல் கொண்டாடலாமா திருச்சபையில அப்படி என்று ஒரு கேள்வி. கொண்டாடுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இது தமிழர்களுடைய திருநாள், ஆகவே என்ன செய்யலாம், நாம் எல்லாரும் தமிழர்களா இருக்கிறதுனால் கொண்டாடலாம். கொண்டாடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு நான் பிறகு சொல்கிறேன். ஐயா நீங்கள் எந்த அணியில் நிற்கிறீர்கள் என்று கேட்டால் அதையும் பிறகு சொல்கிறேன். சபையில் பொங்கல் கொண்டாடலாமா, நாம் தமிழர்களா இருக்கிறோம், ஆகவே தமிழர் பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம் அப்படி என்று ஒரு நபர் சொன்னால், உண்மையாகவே அவர் இன்னும் முழுமையாக கிறிஸ்தவத்துக்கே வரலன்னு அர்த்தம். ஏனென்றால் யூதனோ கிரேக்கனோ தமிழனோ தெலுங்கனோ கன்னடத்தானோ எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுடைய அடையாளமே மாறி போய் விடுகிறது. அவன் தமிழன் அல்ல, அவன் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்தவன். இனி அவன் இனமோ அவனுடைய மொழியோ அவனுடைய கலாச்சாரமோ அவனுடைய பண்பாடோ அவனுடைய அடையாளம் அல்ல. நான் அல்ல என்று பவுல் சொல்கிறார், கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இங்க இருக்கிற நீங்கள் பிறப்பால் தமிழர்களாயிருக்கலாம், ஆனால் மறுபிறப்பால் நீங்கள் கிறிஸ்தவர்களாயிருக்கிறீர்கள். நான் அல்ல, பவுல் சொல்கிறார், நான் யூதனுக்கு யூதன், கிரேக்க, நான் வந்துட்டு எபிரேயனில் பிறந்த எபிரேயன், அண்ணா சொல்றார், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள், நான் அல்ல என்று பவுல் சொல்லும் போது, என்னுடைய அடையாளம் என் மொழி அல்ல, என்னுடைய அடையாளம் என் இனம் அல்ல, என் பண்பாடு அல்ல, என்னுடைய அடையாளம் என்னுடைய குலகோத்திரம் அல்ல, என்னுடைய அடையாளம் கிறிஸ்துவே, என்னுடைய அடையாளம் கிறிஸ்துவே. எவன் ஒருவன் அவிசுவாசியா இருந்து, அவன் தமிழனோ அவன் தெலுங்கனோ கன்னடத்தானோ மலையாளத்தானோ, எவன் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பிறப்பால் அவன் இனம் அவனுக்கு, மொழி அவனுக்கு அடையாளமாகிறது, ஆனால் மறுபிறப்பால் அது முற்றிலும் அழிக்கப்படுகிறது. நம்முடைய உலக பிரகாரமான அடையாளம், மாம்சிக அடையாளம் அழிக்கப்படுகிறது. இனி நான் அல்ல, என்னுடைய அடையாளம் என் இனம் அல்ல, நானாயிராமல் கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். என்னுடைய அடையாளம் என்னுடைய இனம் அல்லாமல் கிறிஸ்துவே என்னுடைய அடையாளமாயிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒருவன் முதலாவது அவன் தமிழனோ தெலுங்கனோ, அவன் என்ன ஜாதியோ குலமோ கோத்திரமோ இனமோ மொழியோ கலாச்சாரமோ பண்பாடோ அவன் யாரானாலும் இருந்தாலும் சரி, அவர் எப்பொழுது இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறாரோ அப்போதே அவருடைய அடையாளம் மாறிவிட்டது. அவர் இனி மலையாளி அல்ல, அவர் கிறிஸ்தவன். அவர் இனி தமிழன் அல்ல, அவர் கிறிஸ்தவன். அவர் இனி கன்னடத்தான் அல்ல, அவர் கிறிஸ்தவர். ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல என்னுடையவனும் உலகத்தான் அல்ல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஐயா?